வெறும் 5 நாட்களில் அப்படி இருந்தான் இப்படி ஆயிடுச்சு. 5 நாள் 7 விதமான டாஸ்க் முடிவில் நீங்களும் ஸ்லிம்மா பியூட்டிஃபுல்லா ஆகலாம். 5 நாளும் வேற வேற எக்ஸசைஸ். 7 டாஸ்க்ல முதல் 3 ரொம்ப ஈஸி, அடுத்த 3 கொஞ்சம் சுலபம், கடைசி 1 கொஞ்சம் கஷ்டம். இதையே 5 நாட்கள் 7 முறை செய்தா கண்டிப்பா நீங்க ரொமான்டிக் லுக் ஆயிடுவீங்க. ஆனா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் தவறாம பாருங்க. ஹாய், ஹலோ, வணக்கம், நான் உங்க உதய், இது டாக் வித் தமிழ். என்ன உங்களுக்கும் இடை குறைக்கணுமா? உங்களுக்கான எடை குறைப்பு முறைகளை பத்தி கடைசியா சொல்றேன். ஆனா அதுக்கு முன்னாடி 1-2 நிமிஷம் நான் சொல்றத நல்லா கவனிங்க. எடை குறைக்க முடியாம இது மாதிரி எத்தனை வீடியோஸ் பார்த்துருக்கீங்க? எல்லா வீடியோஸ்லயும் அதுல குறிப்பிட்ட மாதிரி செஞ்சிருக்கீங்களா? அப்படி நான் எத்தனை நாள் தொடர்ந்து செஞ்சீங்க? உண்மையிலே அதெல்லாம் பலன் தந்துதா? உடல் எடை குறைப்புன்னு வந்ததுமே அதை 2 விதமா ஃபாலோ பண்ணுவாங்க. நீங்க யூடியூப்ல பாக்குற பெரும்பான்மையான வீடியோ உடல் எடையை குறைப்பதை அனுபவிச்சு இதை எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி எடுக்கப்பட்ட வீடியோ இல்லை. இதுக்கு காரணம் நம்மளோட பேராசை. வழக்கமா நீங்க பாக்குற வீடியோஸ்ல எப்படி உங்களை கவர்றாங்க, 30 நாட்கள் தொடர்ந்து இதை செய்தால் உடனே உடல் எடை குறையும், இதை பருகி வந்தால் தொப்பை குறையும், கீரை பழங்கள் படம் போட்டு இதை சாப்பிட்டா கூடிய சீக்கிரத்துல உங்களுக்கு நீங்க வந்து ஸ்லிம் ஆயிடுவீங்க. எக்ஸசைஸ்ன்னு பார்த்தா 4 முதல் 5 நாட்கள் இதை செய்தால் கட்டழகை பெறலாம், தினமும் காலை இப்படி தண்டால் எடுத்தால் உடல் எடை குறையும், சிக்ஸ் பேக் வரும் அப்படின்னு சொல்லி நிறைய வீடியோக்களை நம்ம வந்து பார்த்துருக்கோம். இன்னும் சிலர் உடல் குறைப்பை காமிக்கிற 2 போட்டோவை எனச்சு காமிப்பாங்க. அது ரெண்டுமே வேற வேற ஆளா இருக்கும். இல்ல குண்டா இருந்து இயற்கையாவே ஒல்லையான ஆளா பிடிச்சி இதற்கான விளம்பரத்துல நடிக்க வச்சிருப்பாங்க. சரி, அப்படி உடம்பு குறைக்கணும்னா என்னதான் பண்ணணும்னு கேக்குறீங்களா? பேலியோ பேலியோன்னு நிறைய டயட் முறைகளையும் யூடியூப் சேனல்களை நமக்கு கத்து இருக்கு. இது எல்லாத்தையுமே நிறுத்துங்க. நீங்க எக்ஸசைஸ் பண்ண தேவையில்லை. ஜிம்முக்கு போகும்போது கூட நடக்க மாச்சப்பட்டு பைக்ல கார்ல போறது, 2வது மாடி படிக்கட்டுக்கு போக முடியாம நடந்து போக முடியாம லிஃப்ட்ல போய் லிஃப்ட்டுக்காக வெயிட் பண்ணி லிஃப்ட்ல போறது, இப்படிலாம் இருக்கிற நம்ம சோம்பேறித்தனத்தைதான் நிறைய பேர் பயன்படுத்திக்கிறாங்க. எதுவுமே வேண்டாம். நடைப்பயிற்சி, கூடவே இயற்கை காய்கறிகள், பழங்கள், நிறைய தண்ணி போதும். உங்க உடலமைப்பை மாத்தி நீங்க ஒன்றும் கின்னஸ்ல இடம் பிடிக்க போறது கிடையாது. புரிஞ்சுக்கோங்க, உடல் எடை அதிகரிக்கிறதுங்கிறது நம்ம சாப்பாடுனால வந்தது. அதுக்கு சாப்பாட்டை குறைக்கணும், எண்ணெய் உப்பு புளிகளை தவிர்க்கணும். முடியாதுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது கூடவே வாழ பழகிக்கணும். உடல் எடையை குறைக்கவே முடியலையே, கருப்பா இருக்கோமே, முடி உருந்துகிட்டே இருக்கு, நாளுக்கு நாள் உங்க மன அழுத்தம் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு, இதுல உங்க பள்ளி கல்லூரி பணியிடத்திலையும் பிரச்சனை. இதையெல்லாம் பிரச்சனை இல்ல, உடலை குறைச்சே ஆகணும்னு சொல்றீங்களா? அப்ப முறையான உடற்பயிற்சி செய்யுங்க. உடல் பயிற்சி அப்படிங்கறது வந்து நீங்களாட்டு கத்துக்கிட்டாலும் சரி, இல்லைன்னா ஜிம்ல போய் ஜிம் மாஸ்டர் கிட்ட நீங்க சேர்ந்துக்கிட்டாலும் சரி, அவர் சொல்ற மாதிரி சாப்பாட்டை தியாகம் பண்ணி உடற்பயிற்சி செய்ய ஆரம்பிச்சிருங்க. முடியல அப்படின்னா இப்படியே வாழ பழகிருங்க. நம்ம வாழ்க்கை முறை மாற்றத்தினாலதான் நம்ம உடல் எடையும் கூடியிருக்குன்னு வெள்ளக்காரன் இப்ப கண்டுபிடிச்சிருக்கான். அவன் உடல் எடை ஏன் கூடுது அப்படின்னு சொல்லி 1000 பேர்கிட்ட ஆய்வு நடத்தி அதோட முடிவுகளை வெளியிட்டிருக்கான். அதுல நம்ம உடல் எடை குறைகிறதுக்கு அவன் சொல்ற அட்வைஸ் என்னன்னா, அதிக கலோரிகள் கொண்ட குறைந்த அளவு உணவுகளை சாப்பிடணும், நல்லா மென்னு டைம் எடுத்து சாப்பிடணும், இடையில தண்ணி குடிக்க கூடாது, சாப்பிடும் போது வேற எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்கக்கூடாது, சாப்பிடும் போது நம்ம உடல் நேரடியா தரையில டச் ஆகக்கூடாது, ரெடிமேட் உணவுகளை சாப்பிட்றதுக்குள்ள வீட்டிலயே சமைச்சு சாப்பிடணும். இதையெல்லாம் நம்ம வெளிநாட்டுக்காரன் சொன்னாதான் நம்புறோம். இத எத்தனை வாட்டி நம்ம பாட்டியும் அம்மாவும் சொல்லியிருப்பாங்க. சாப்பிடும் போது பேசாத, டிவி பார்க்காத, பாய்வரி சிறையில உட்கார்ந்து சம்மங்காட்டி சாப்பிட்டு தண்ணியை குடிக்காதன்னு நிறைய சொல்லி சொல்லிதான் நம்மளை வளர்க்குறாங்க. ஆனா நம்ம நம்ம முறையை மாற்றிக்கிட்டு வெள்ளக்காரன் சொன்னான்னு டைனிங் செட்டப் மாறி இப்ப திரும்ப தரையில உட்காந்து சாப்பிட சொல்றாங்க. இது மாதிரி ஏகப்பட்ட சொல்லிக்கிட்டே போகலாம். நம்ம நிறைய விஷயங்கள் காலத்துக்கு ஏற்ப மாறிக்கிட்டே இருக்கோம்னு சொல்றது உண்மைதான். ஆனா நம்ம மண்ணின் தட்ப வெப்ப நிலைக்கு உகந்த உணவுகளை பசிக்காகவும் தேவைப்பட்ட அல்லது மண்ணுக்கு அந்நிய உணவுகளை அளவாகவும் சாப்பிட்டதாலே போதும். அதற்கப்புறம் கொஞ்சமா ஒரு உடற்பயிற்சி. நம்ம உடம்புக்கு மொத்தம் ஒரு விஷயத்த பழகணும் அப்படின்னு சொன்னா அதுக்கு மொத்தம் 21 நாட்கள் ஆகும். அதாவது நம்ம உடம்பு ஒரு விஷயத்த பழக்கமா மாத்துறதுக்கு, இப்போ நீங்க உடற்பயிற்சி செய்யறதாலும் சரி, இல்லைன்னா டயட்ல இருந்தாலும் சரி, அது உங்களோட ரொட்டீன் லைஃப்ல மாறணும் அப்படின்னா, இதை கடைபிடிக்கிறதுக்கு அப்படின்னா நீங்க 21 நாட்கள் தொடர்ந்து அதை கடைபிடிச்ச போதும் அது உங்களோட ரொட்டீன் லைஃப்ல ஒன்னா மாறிடும், உங்க பழக்க வழக்கங்கள்ல ஒண்ணு அப்படியே ஆயிடும். எடுத்துக்காட்டா நீங்க வந்து 21 நாள் தொடர்ந்து தம்பிள்ஸ் எடுத்தாலோ இல்லைன்னா இந்த புஷ்அப் சொல்லக்கூடிய தண்டால் எடுத்தாலோ 21 நாள் கஷ்டமா இருக்கும், கஷ்டப்பட்டு நீங்க எடுத்துட்டீங்க அப்படின்னா 21 நாளுக்கு அப்புறம் உங்க உடம்பு அதுக்கான அதுக்க தயாராகிடும். நீங்க இந்த டைம்ல வந்து நீங்க தண்டால் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி அதுவே உங்களை உற்பத்தி விடும். அந்த மாதிரி உங்களோட உணவும் அப்படிதான். உங்க உணவு வந்து நீங்க வந்து ஒரு சாப்பாடு உங்களுக்கு சாப்பிட்றீங்க, அந்த சாப்பாடு வந்து உங்க உடம்புக்கு ஒத்துக்கல அப்படின்னு சொன்னா அது 21 நாளுக்கு நீங்க தொடர்ந்து பழகிட்டீங்க அப்படின்னா
உங்க அந்த சாப்பாடு உங்களுக்கு ஒத்துக்கும். நம்ம பசங்க என்ன பண்ணுவாங்க, மாச தொடக்கத்துல போயிட்டு ஜிம்ம ஜாயின் பண்ணிடுவாங்க, ரெண்டாம் நாளே காசு கட்டிடுவாங்க. முதல் மூணு நாள் வந்துட்டு ஐயோ நம்ம உடம்பு ஏத்தணும் சொல்லிட்டு கை கால் எல்லாத்தையும் சரி ஏத்துவோம் சொல்லிட்டு கை இந்த பொதுவாக அந்த பைசப்ஸ்க்கும் அந்த செஸ்ட்க்கு மட்டும் தான் விளையாடுவாங்க. விளையாட விளையாட வலி அதிகமாகும், இந்த இடத்துல வலிக்கும், அப்புறம் இங்கே வலிக்கும், அப்புறம் இந்த பக்கம் நல்லா வலிக்கும், வலி அழகமாக பேருக்க முடியாது, அப்புறம் கையை பிடிக்க முடியாது, இப்படி இருக்காங்க. இந்த முகம் கழுவுறது கூட கஷ்டப்பட்டு ஐயோ தண்ணி பிடிக்க முடியல, சரி சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி கை வராது. அப்போ முதல் மூணு நாளைக்கே கையில சோலையை முடிச்சுட்டு நாலாம் நாள்ல இருந்து ஜிம்முக்கு பக்கமே போக மாட்டாங்க. பொண்ணுங்க ரெண்டு நாள் டயட்லையும் சாப்பிடுவாங்க, மூணாவது நாளையே கண்டது கையெல்லாம் சாப்பிடுவாங்க, ஐயோ பசிக்கு தாங்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு. ஆண்களும் சரி பெண்களும் சரி நீங்க தண்டல் எடுத்தாலும் சரி தலையில நினாலும் சரி ஒரு வாரம் ரெண்டு வாரத்துல தான் ஆறு நாள் மாதிரி ஆக முடியாது. பத்து நாள் பட்டினியா கிடந்தாலும் கிட்னி ஃபெயிலியர் தான் வருமே தவிர உலக அழுகையெல்லாம் ஆக முடியாது. ஒண்ணு மட்டும் புரிஞ்சுக்கோங்க, அதற்குன்னு ஒரு காலம் இருக்கும். நம்ம உடல் வந்து நம்ம உடலுக்கான காலத்தை அது எடுத்துக்கும், உடலை குறைக்கிறதுனாலும் சரி உடல் ஏற்றுறதுனாலும் சரி அதற்கான காலம் எடுத்துக்கும். உங்களால் முடிஞ்சா இதை ட்ரை பண்ணுங்க, 21 நாட்கள் தொடர்ந்து ஒரு குறிப்பிட்ட அளவு தண்டால் எடுங்க. அதாவது இப்ப ஜிம் ஜாயின் பண்ற முன்னாடி, இப்ப 20 நீங்க ஜிம் ஜாயின் பண்ணா அடுத்த மாதம் ஜாயின் பண்றேன்னு நினைச்சுக்கோங்க, அதுக்கு ஒரு மாசத்துக்கு முன்னாடியே பிளான் பண்ணி முதல் 5 நாள் ஒரு இப்ப நான் எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், கரெக்டா இதுதான் பண்ணணும் அப்படின்னு அவசியம் இல்லை. உங்களால் 5 புஷ்அப் எடுக்க முடியும் அப்படின்னா முதல் 5 நாள் ஒரு 5 புஷ்அப் எடுங்க, அப்ப அடுத்த நாள் 6, அடுத்த நாள் 7 இப்படி சொல்லி ஒரு முதல் ஒரு வாரத்துக்கு கொஞ்சம் கொஞ்சமா கூட்டுங்க. அப்புறம் ஒரு வாரம் முடிஞ்சதுக்கு அப்புறம் முதல் 10, அப்புறம் அடுத்து வந்து 10 10 வச்சு 6 வாட்டி எடுங்க, அப்புறம் 11 11 12 12 வச்சு ஒரு 6 வாட்டி அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு உங்களுக்கு நீங்களே ஒரு டைட்டபிள் போட்டு இந்த மாதிரி எடுத்துட்டே இருங்க. அப்படி இப்ப எடுக்கும்போது வந்து ஒரு 50 புஷ்அப் எல்லாம் வந்து ஈஸியா உங்களுக்கு ஆயிரும். அப்படி உங்களுக்கு ஈஸியா ஆனதுக்கு அப்புறம் உங்க உடம்பு வந்து புஷ்அப் எடுக்கணும்னா ரன் எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி தயாரானதுக்கு அப்புறமா நீங்க ஜிம்முக்கு போய் ஜாயின் பண்ணுங்க. நீங்க டைரக்டா மாஸ்டர் கிட்ட போய் சரண்டர் ஆயிட்டீங்க அப்படின்னா அவரே வந்து அந்த ஜிம் மாஸ்டர் வந்து என்ன சொல்லுவாரு, உங்களுக்கு சாப்பாடு பத்தியும் டயட் பத்தியும் என்னென்ன ஒர்க் அவுட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியும் நாங்கள் பண்ணுவாரு. தண்டால் எடுக்கிற விஷயம் அப்படின்னா தண்டாளுங்கிற புஷ்அப் அப்படிங்கிற விஷயம் என்ன அப்படின்னா நீங்க எந்த ஒரு விஷயம் உடற்பயிற்சி செஞ்சாலும் எல்லா பக்கத்துக்கும் ஒர்க் அவுட் ஆகுறது அப்படின்னு சொல்லி வந்து புஷ்அப் மட்டும்தான். புஷ்அப் மாதிரியே ஸ்குவாட்டு ஃபுல்லப்பு இன்னும் நிறைய ஓபனா கத்துக்கோங்க. வெறுமனே ஓடுறது தாவறது மட்டும் தொப்பையை குறைக்கிறாரு. நீங்க வெறுமனே ஓடிட்டும் தாவிக்கிட்டும் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம் சைக்கிள் ஓடிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னாலும் உங்களுக்கு உடம்பு உறைஞ்சி நீங்க பாத்துக்க மாட்டீங்க. உங்களுக்கு நீங்க பர்சனலா எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிருப்பீங்க, சைக்கிள் ஓடுறதுனாலயோ இல்ல ஓடுறதுனாலயோ உடம்பு அந்த அளவுக்கு குறைஞ்சிருக்காது, முக்கியமா தொப்பை வந்து குறையவே குறையாது. அதனால ஒவ்வொரு பாசுக்கும் தனித்தனி ஒர்க் அவுட் இருக்கு, அது ட்ரெயின் பீப்புள் தான் சொல்லித்தர முடியும். நம்மளே வந்து யூடியூப் பார்த்துட்டு எல்லாம் செய்யலாம் இந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிங்க, உங்களுக்கு வந்து நீங்க பண்ற தப்பு உங்களுக்கு தெரியாது. இப்ப எடுத்துக்காட்டா நீங்க மறுபடியும் புஷ்அப்புக்கே வரலாம். புஷ்அப் அப்படிங்கிறது வந்து ஒரு இந்த மாதிரி எடுப்பாங்க, ஒரு கையா விரிச்சு வச்சுட்டு நேரடியா உடல் பக்கம் வந்து நேரா இருக்கிற மாதிரி எடுத்து வச்சுட்டு இருப்பாங்க. ஆனா நீங்க எடுக்கிறது வந்து உங்களுக்கே தவறு தெரியும், சில சரிங்க இப்படி வச்சு எடுக்கலாம் இல்லை இப்படி வச்சு எடுக்கலாம் அந்த மாதிரி உங்களோட உடம்பு இந்த மாதிரி தவறுதலாம் எடுக்கிறதுனால உங்களுக்கு வந்து கையிலயோ காலிலையோ பிசகு எலும்பு வந்து பிசகம் சதைப்பிடிப்பு ஏற்படும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கிறதுனால நீங்க வந்து நேரடியா ஜிம்ல போய் ஜாயின் பண்றது வந்து பெட்டர். அப்படி இல்லை அப்படின்னா ஒழுங்கா இந்த மாதிரி இந்த மாதிரி தான் பண்ணணும் அப்படிங்கிறது யாருக்கா தெரிஞ்சவங்கிட்ட கேட்டு புஷ்அப் வந்து கரெக்டா எடுக்க பழகுங்க. டயட் மூலமா உடல் குறைக்கணும்னு நினைக்கிறவங்க எவ்வளவு வேலை செஞ்சீங்களோ அதை பொறுத்து சாப்பிடுங்க. அதாவது நீங்க வந்து நீங்க வேலை ஒரு ஆபீஸ் வேலை செய்றீங்க, உட்காந்து உங்களுக்கு வேலை கம்ப்யூட்டர்ல தான் வேலை அப்படின்னா நீங்க விஷயத்துக்கு சாப்பிட்டீங்க அப்படின்னா புரோட்டீன் புரோட்டீன் உணவுகளாக நீங்க சாப்பிட்டாலும் அதுவும் உடம்புக்கு கேட்டுதான். நீங்க உங்களுக்கு சரிவிகித உணவு டயட் அப்படிங்கிறது வந்து எதுவுமே சாப்பிடாம இருக்கிறது கிடையாது. சரிவிகித உணவு எந்தெந்த சத்து என்னென்ன தேவையோ நம்ம உடம்புக்கு என்னென்ன தேவை அப்படின்னு சொல்லி அந்தந்த அளவுல வந்து நீங்க சாப்பிட்றது தான் சரிவிகித உணவு, அதுக்குதான் டயட். இப்போ வந்து கல் உடைக்கிறவங்க அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு வந்து கொழுப்பு அதிகமா தேவைப்படும், புரதம் அதிகமா தேவைப்படும், இல்லைன்னா அந்த மாதிரி கடினமான வேலைகளுக்கு அப்படி ஒவ்வொரு வேலைகள் செய்யறவங்களுக்கும் தேவைப்படும். நம்ம வந்து கம்ப்யூட்டர் முன்னாடி உட்காந்துட்டு நம்ம வந்து நிறைய சாப்பிட்டோம்னா தொப்பதான் வரும். அது வந்து ஆட்டோமேட்டிக்கா உடலுக்கு என்ன பண்ண தெரியும், வேற எங்கேயுமே ஸ்டோர் பண்ண தெரியாது, வயிற்றுல கொண்டுதான் நேரடியா அது வந்து போடும். இந்த மாதிரி நிறைய விஷயங்களும் சொல்லித்தரதுக்குன்னு யூடியூப்ல ஒருத்தர் இருக்காரு, பேர் மறந்துட்டேன், அதை வந்து கீழே நான் மென்ஷன் பண்றேன், அவரோட லிங்க் நான் கொடுக்குறேன், அவரோட இதை ஃபாலோ பண்ணுங்க. அவர் வந்து நிறைய சொல்லித்தராரு, எக்ஸசைஸ் மட்டும் இல்லாம உணவு கட்டுப்பாடு எப்படி, யார் யாருக்கு குண்டாகங்களுக்கு எப்படி பண்ணணும், ஒளியாகங்களுக்கு எப்படி பண்ணணும், வெயிட் கூட்டுறவங்களுக்கு என்ன பண்ணணும், சிக்ஸ் பேக் வைக்கிறவங்க என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி தமிழ்லயே நல்லா சொல்லிட்டுருக்காரு. அவரோட இதை கொடுத்துட்டு இருக்கேன். அதே மாதிரி இன்னொருத்தரும் அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காரு, என்னென்ன எக்ஸசைஸ் பண்ணணும்ட்டு அவரோட லிங்கையும் நான் கீழே கொடுத்துருக்கேன். இப்போ வந்து டயட் மூலமா உடம்ப குறைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து அதை சாப்பிடாதா இதை சாப்பிடாதெல்லாம் சொல்ல முடியாது. ஏன்னா எல்லாத்தையும் அளவாக சாப்பிடுங்க, ஏன்னா உங்களுக்கு வந்து தோணும் ஐயோ இது வந்து இனிப்பா இருக்கு சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க, பால் வந்து குடிக்கூடாது சொல்லிட்டாங்க அப்படின்னா நீங்க அளவாக குடிச்சுக்கோங்க. உங்களுக்கு வந்து ஒரு கிளாஸ் பால் குடிக்கும் அப்படின்னா உங்களுக்கு குடிக்கணும் அப்படி தோணுச்சுன்னா ஒரு 1/2 கிளாஸ் 1/2 கிளாஸ் சாப்பிட்டு சாப்பிடுங்க. அதே மாதிரி வெளியே போய் ஹோட்டலில் நிறைய சாப்பிட பழகாதீங்க, எதுக்கும் எதுவுமே தேவையில்லை வெளியே சாப்பிடுங்க. உங்களுக்கு சாப்பிடணும்னு தோணுச்சுன்னா வீட்டிலேயே செஞ்சு சாப்பிடுங்க. அது மட்டும் இல்லாமல்
இங்கே படி ஏறுறது மாடி ஏறுறது இதெல்லாம் வந்து நீங்கள் லிஃப்டில் போடாமல் இப்போ படிக்கட்டில் ஏறி போகிறதும் சரி, பக்கத்து தெருவுக்கு வந்து பைக்கில் போகாமல் நடந்து போகிறதும் சரி, இந்த மாதிரி உங்களுக்கு உடலுக்கும் உங்கள் காலுக்கும் உழைப்பு கொடுத்துட்டீங்க அப்படின்னாலே உங்களோட தொப்பைகள் வந்து வந்து குறைய ஆரம்பிச்சிடும். நீங்கள் ஜிம்மில் போய் செய்கிறதாலும் சரி இல்லை வீட்லேயும் செய்கிறதாலே உடற்பயிற்சி வந்து கட்டாயம், அதுவும் வந்து ட்ரைன்டு பீப்புள்ங்கிற மாதிரி ஒரு நல்லா தெரிஞ்சவங்ககிட்ட வந்து கற்றுக்கிறது வந்து சிறப்பான ஒரு விஷயம். மிக மிக முக்கியமான ஒன்று அப்படின்னா உடல் எடை குறைக்கிறதுங்கிறது ஒரு பாலிசி மாதிரி, அதை தொடர்ந்து வாழ்நாளில் கடைபிடிச்சிட்டே இருக்கணும். 4 வாரத்தில் உடலை குறைச்சிக்கிட்டு டயட் நீக்கிட்டு அப்புறமா ஜிம்முக்கு போகாமல் எஸ் ஆகிடலான்னு திட்டம் போடாதீங்க, மறுபடியும் திரும்ப வந்துடும். நீங்கள் வந்து உடம்பை வந்து கச்சிதமாக வச்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தொடர்ந்து அதை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம பேசலாம். உங்களுக்கு ஏதாவது பற்றி இதை பற்றி பேசணும் அப்படின்னு தோணுச்சு அப்படின்னா இதிலே கமெண்ட் பண்ணுங்கள், நான் அதை பற்றி முடிஞ்ச வரைக்கும் டீட்டெயில் கலெக்ட் பண்ணியும் இல்லை எனக்கு தெரிஞ்ச விஷயம் நான் வந்து பேசுகிறேன். மனிதா மனிதா இனி உன் விழிகள் சிவந்தார் உலகம் விடியும்.